அல்லாஹை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. சுவனத்துக்கு சென்றடையக்கூடிய சத்தியம் என்பது ஒரே ஒரு நேர்வழியாகும். இந்த நேர்வழியின் அடிப்படை அம்சங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் அல்லது ஒரு ஜின், இந்த இரண்டு படைப்புகளும் தான் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி தூய்மையோடு முஸ்லிமாக இருந்து மரணிக்க வேண்டும் என்று இந்த உலக வாழ்வில் கொடுக்கப்பட்ட இரண்டு படைப்பினங்கள். இந்த நேர்வழியின் அடிப்படைகளை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். விளங்குவது மட்டுமல்ல, தூய்மையோடு அதனை பின்பற்றி அதிலிருந்து மரணிக்க வேண்டும். எனவே இந்த தீனுடைய விடயத்தில் தீனை கற்ற ஒரு சாராரை வைத்து சத்திய கூட்டத்தை அல்லாஹ் வழிநடத்துகின்றான். எனவே இந்த சத்தியத்தை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள், தீனை கற்றவர்கள், இவர்களிலிருந்து சத்தியத்தின் பெயரால் எங்களை நேர்வழியை விட்டும் வழிகெடுக்கக்கூடியவர்கள், இவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சத்தியத்தின் அடிப்படை தன்மைகளில் ஒன்று உண்மையை பேசுதல். சத்தியத்தை பின்பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக மக்களை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள், உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை பற்றி நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உண்மை பேசுதல் என்பது நல்லவற்றின்பால் உங்களை இட்டுச் செல்லும், நல்லவைகள் உங்களை சுவனத்துக்கு இட்டுச் செல்லும். அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒருவன் தொடர்ந்து உண்மை பேசுகின்றான் என்றால் அவன் அல்லாஹ்விடம் உண்மையாளன் என்று எழுதப்பட்டு விடுவான். அதே போன்று பொய் என்பது சத்தியத்துக்கும் இந்த பொய்க்கும் உடன்பட்டே வராது. ஒரு தலைவர் பொய் பேசுவது ஒரு பக்கம் இருக்க, குறைந்தபட்ச ஒரு முஸ்லிம் கூட தவிர்த்து நடக்க வேண்டிய அடிப்படை அம்சங்களிலே ஒன்று பொய் பேசுவது. எனவே இஸ்லாத்தின் அடிப்படை, சத்தியத்தின் அடிப்படை தன்மைகளிலே ஒன்று உண்மை பேசுவது என்பது. அதுவும் தீனுடைய விடயத்திலே உண்மை பேச வேண்டும். தீனுடைய விடயத்தில் உண்மை பேசாத ஒருவரை நம்பி நீங்கள் சென்றால் நீங்களும் வழிகட்டு விடுவீர்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு எப்படி உணர்த்துகின்றான் என்றால் 26வது அத்தியாயத்தின் 221வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான். தீனுடைய அடிப்படை அம்சங்களிலே ஒன்று உண்மை பேசுதல். உண்மை பேசுவோர் சுவனத்தின்பால் வழிகாட்டப்படுவார்கள், பொய் பேசக்கூடியவர்கள் தவறிலே இட்டுச் செல்லும், அவர்களை அந்த பொய் நரகிற்கு இட்டுச் செல்லும். இப்போது அல்லாஹ் எங்களிடம் கேட்கின்றான், ஹல் உனபியுக்கும் அலா மன் தனஸ்ஸல ஷயாத்தீன்,
ஷைத்தான்கள் யாரிடம் வருகின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படியானால் ஷைத்தான் வரக்கூடியவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? சிந்திக்க வேண்டும். இதுதான் நேர்வழியில் இருந்து எம்மை வழிகெடுக்கின்ற அந்த தலைவர்கள், அந்த உலமாக்கள். எதிலிருந்து நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்றான். இந்த ஷைத்தான் இறங்கக்கூடியவர்கள் யாரிடம் எல்லா வேளைகளிலும் ஷைத்தான் வருவான் என்றால் அவர்களை அறிவிக்கட்டுமா என கேட்டு அல்லாஹ் அவர்களை நின்றும் எம்மை எச்சரிக்கின்றான். தனஸ்தலு அலா குல்லி அஃபாக்கின் அசீம், பெரும் பொய்யன், பொய் சொல்லக்கூடியவன். அதே போன்று பாவி. இந்த பொய் சொல்லி பாவங்களை அச்சமின்றி செய்யக்கூடிய ஒரு மனிதன், இவனிடம் ஷைத்தான் இறங்கி வருவான். ஷைத்தான் போதனைகளை கொடுப்பான். அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால் அவர்கள் நேர்வழியிலிருந்து தடம்புரண்டு, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும், நேர்வழி என்பதை தெளிவாக தெரிந்ததன் பிறகு, நேர்வழி இதுதான் என்பதை தெளிவாக அறிந்ததன் பிறகு இந்த உலக வாழ்வின்பால் அவன் சாய்ந்து விடுவான். மனோ இச்சை எதனை விரும்புகின்றதோ, உலகிலுள்ள இன்பங்களின், அற்ப இன்பங்களின் பால் அவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும், தலைவனாக இருந்தாலும் அவன் சாய்ந்து விடுவான். அதன் பிறகு ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அவனை பின்தொடர்ந்து ஏற்கனவே அவனிடம் இருக்கின்ற பொய் சொல்லுகின்ற பண்பு, அதன் பிறகு அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை அறிந்திருந்தும் அவற்றை கடப்பதில் அல்லாஹ்வுடைய அச்சமற்று அவன் நடக்கின்ற பண்பு, இப்போது ஷைத்தான் அவனிடம் அடிக்கடி வந்து அவனுக்கு அந்த திசையிலே வழிகாட்டுவதன் மூலம் இவன் வழிகேடனாக மாறிவிடுகின்றான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பொய் பேசுவதென்பது, அதிலும் மார்க்க விடயங்களிலே பொய் பேசுவதென்பது, அதுவும் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய உலமாக்கள் தலைவர்கள் பொய் பேசுவது என்பது ஒரு சமூகத்தின் வழிகேட்டிற்கு ஒரு வாசலாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது தாவாவுடைய களத்திலே சமூகத்திலே உண்மையான இஸ்லாத்தை சொல்லி மக்களை வழிநடாத்த வேண்டும் என்ற பிரச்சாரம் சுவனம் செல்லக்கூடிய ஒரே கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனாலும் முன்னெடுக்கப்பட்டது. ஏனைய சில இயக்கங்கள் அறிஞர்களாலும் முன்னெடுக்கப்பட்டது. ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் முன்னைய கால கடந்த கால தலைவர்கள், அதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை முதன்மையாக நின்று எதிர்த்த, குர்ஆன் சுன்னா வழியிலே பிரச்சாரம் செய்கின்றோம் என்று சொன்ன இயக்கத்தின் தலைவர் வழிகாட்டி, இந்த இரண்டு சாராரும் பொய் சொல்லித்தான் மார்க்கம் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு மிக மோசமான கட்டத்திலே வந்தடைந்திருக்கின்றார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் முன்னை நாள் தலைவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இருந்து வெளியேறி சென்ற ஹவாரிஜ் கூட்டம், இவர்களும் பொய் சொல்லித்தான் தலைவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லி மறைமுகமாக பொய் சொல்கின்றார்கள். மக்களுக்கு தெரியாத விதத்தில், மக்கள் அறியாத விடயங்களிலே போய் சொல்லுகின்றார். அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனை எதிர்த்து விவாதம் செய்த, வஹியின் ஒரு பகுதியை மறுக்கின்ற குஃப்ரான கொள்கையிலே வந்து நிற்கின்ற பி ஜெயினுலாபதீன், இவரும் பொய் சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்ற நிலைப்பாட்டில் வெளிப்படையாக அதனை தெளிவான குர்ஆனுக்கு விளக்கமாக எழுதி பொய்யை அடிப்படையாக கொண்டு விட்டார். இப்போது அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கின்றான், ஒரு வழிகேட்டின் ஒரு அடையாளமாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றான், யாராவது தலைவர்கள், யாராவது உலமாக்கள்
இப்படி யாரெல்லாம் பொய் சொல்லுகின்றார்களோ, பொய் சொல்லுகின்றவர்களுடைய வழிகாட்டி ஷைத்தானாகத்தான் இருப்பான். பொய் சொல்லுகின்றவர்களுடைய வழிகாட்டி ஒவ்வொரு விடயத்திலும் அந்த பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு கருத்துக்களை வழங்கக்கூடியவன் ஷைத்தானாக இருப்பான். இதனைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கின்றான். ஷைத்தான் யாரிடம் வருகின்றான் என்பதை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்படியானால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? மார்க்கத்திலே யாராவது ஒரு ஆளின் இயக்க தலைவர், நாம் தலைவராக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர், உலக விடயங்களில் கூட பொய் சொல்லக்கூடாது என்றிருந்தாலும் மார்க்க விடயங்களிலே பொய் சொல்லுகின்றார் என்று நாம் அறிந்து கொண்டால் அதன் பிறகு தீனுடைய விடயங்களிலே அவரை நாம் பின்பற்றக்கூடாது. இவ்வாறு பொய் சொல்லக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவதெல்லாம் ஷைத்தான். ஷைத்தான் அவர்களிடம் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தீனிலேயே பொய் சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட ஒரு ஆளில், ஒரு தலைவர், நாம் சிறிதளவாவது நாம் சிந்திக்க வேண்டும். இவர்களை நம்பி நாம் எப்படி அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைகின்ற வழியிலே பயணிக்கலாம்? மறுமைதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தால், முஸ்லிமாக மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சுவனம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருந்தால், தீனிலே பொய் சொல்லுகின்றார் என்று நிரூபணமாகியதன் பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய தலைவரான அந்த ஆளுமையோ அந்த நபரையோ ஒருபோதும் ஏற்க மாட்டான். இதனைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கின்றான். ஷைத்தான் யாருக்கு இறங்குகின்றான் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், பொய் பேசக்கூடியவன், பொய் பேசக்கூடியவன் இருக்கின்றானே, அதே போன்று அல்லாஹ்வுடைய வரம்புகளை தெரிந்து கொண்டதன் பிறகும் அதிலே கவனம் இல்லாமல் பிறருக்கு அந்த சட்டத்தை சொல்லுகின்றான், தான் பின்பற்றுவதில்லை. இப்படியான தலைவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான். கடந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லுகின்றான். இரண்டாவது ஹுத்பாவிலே அதனை தெளிவுபடுத்துகின்றேன். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபத்தஹுர் இன்னஹு கஃபூர் ரஹீம். الحمد لله نحمده ونستعينه ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد ايلاو الاتيه 175வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு கடந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். இது பற்றி பலாம் இப்னு தாவூர் என்ற ஒரு பெயரை சொல்லி அந்த நபருக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லுவார்கள். இது நம்பகமான ஹதீஸ்கள் இவ்வாறு எதுவும் கிடையாது. பொதுவான படிப்பினையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி என்றால், வத்லு அலைஹிம் நபல்லதி ஆதைனாஹு ஆயாதினா, கடந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் இதே போன்று பிற்காலத்திலும் நடக்கலாம். அல் குர்ஆனுடைய சில வசனங்களை படிக்கும் போது இன்றைய ஜமாத்துல் முஸ்லிமீனுக்காக இறக்கப்பட்டது போன்று அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். நேர்வழியை நாம் தெளிவுபடுவதற்கு மிக தெளிவான சான்றாக இருக்கின்றது. நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒரு மனிதனுக்கு எங்களுடைய வசனங்களை நாம் வழங்கியிருந்தோம், தீனை பற்றிய அறிவு அவரிடம் இருக்கின்றது. அறிவை பெற்றதன் பிறகு அவர் என்ன செய்கின்றார்? ஃபன்ஸலஹ மின்ஹா ஃஅத்பஅஹு ஷைத்தான்,
அந்த இஸ்லாமிய அறிவை தன்னுடைய ஆடையை கலட்டுவது போன்று அதனை புறக்கணித்து விட்டு ஒதுக்கி வைத்து விட்டு இஸ்லாமிய வரம்புகளில் இருந்து அவர் வெளியேறி செல்கின்றார். இப்போது இதுதான் இந்த ஆளுமை இன்னும் வழிகெடுப்பதற்கு தூரமான வழிகேடு என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே நிறைய சொல்லுகின்றான். அப்படியான வழிகேட்டில் அழைத்து செல்வதற்கு ஷைத்தானும் பின்னால் செல்லுகின்றான். இவ்வாறு ஷைத்தானும் சென்று எங்களுடைய பாசையிலே சொல்லுவார்கள் கவுறு கொடுப்பது என்று. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சட்டங்கள் தெரிந்ததன் பிறகு அதற்கு மரியாதை முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த ஆளும் வேறு திசையிலே செல்கின்றார். ஷைத்தான் பின்னால் சென்று இன்னும் தூண்டுகின்றான். இறுதியிலே இந்த ஆளும் வழிகேட்டிலே சென்று விடுகின்றார். இந்த சம்பவத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக்காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தொடர்ந்து அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான், நாம் நாடி இருந்தால் அவனுக்கு கொடுத்த எங்களுடைய ஆயத்துக்கள் அத்தாட்சிகள் இவற்றை கொண்டு அவனுடைய அந்தத்தை நாம் உயர்த்தி இருப்போம். ஆனால் நாம் அவ்வாறு செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், தெளிவான அறிவை பெற்ற அந்த ஆளும் உலக விடயங்களின் பால் அவர் சாய்ந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி மக்களுக்கு அதனை தெளிவாக சொல்வதன் மூலம் சுவனம் என்பதை அடைய வேண்டும் என்ற அந்த இலட்சியத்தை விட்டுவிட்டு உலகத்திலே ஒரு பதவி, மக்களுடைய மதிப்பு, மக்களுடைய பணம், மக்களுடைய தலைவர் இவற்றின் பாலெல்லாம் அவன் சாய்ந்து விட்டான். அவனுடைய மனதிலே எதுவெல்லாம் ஆசை எழுகின்றதோ அந்த ஆசைகளுக்கு பின்னால் சென்றான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்து விட்டான். இவனுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றான், இவனுடைய உதாரணம் ஒரு நாயை போன்றது. அந்த நாயை நீங்கள் விரட்டினால் அப்போதும் அந்த நாய் தன்னுடைய நாவை வெளியில்தான் போட்டிருக்கும். அந்த நாயை பற்றி நீங்கள் கணக்கில் எடுக்காமல் விட்டு விட்டாலும் அது தன்னுடைய நாவை வெளியில்தான் போட்டிருக்கும். அதிலே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ்வுடைய உதாரணம், ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا, இதுதான் எங்களுடைய வசனங்களை பொய்ப்பிக்கின்ற சமூகத்திற்கான உதாரணம். இவ்வாறான சம்பவங்களை நீங்கள் அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இங்கே நாயின் உதாரணத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் என்றால், சத்தியத்தை தெளிவாக சொன்னதன் பிறகும் யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அதன் பிறகு ஒரு நாய்க்கு நீங்கள் அதனை விரட்டினாலும் நாவை தொங்க போட்டிருக்கின்றது, அதனை கணக்கெடுக்காவிட்டாலும் நாவை தொங்க போட்டிருக்கின்றது என்றால் இதனுடைய கருத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான சத்தியம் வந்ததன் பிறகு உலகிலே கிடைக்கின்ற இன்பங்களுக்காக யார் இந்த சத்தியத்தை புறக்கணித்து செல்லுகின்றானோ அதன் பிறகு 1000 உபதேசங்களை நீங்கள் செய்தாலும் அவனிலே மாற்றம் ஏற்படாது. அவனுடைய நோக்கம் இந்த சத்தியத்தை தெரியாததல்ல, இதுதான் சத்தியம் என்பது தெரியாததும் அல்ல. அவனுடைய நோக்கம் அல்லாஹ் சொல்வது போன்று உலகின்பால் அவன் சாய்ந்து விட்டான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை தேர்வு செய்து ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு பதிலாக தன்னுடைய மனோ இச்சை, மனதில் எழக்கூடிய ஆசைகளை பூரணமாக்கிக் கொள்வது என்ற முடிவை அவன் எடுத்திருக்கின்றான். இதுதான் காரணம். எனவே நாயை விரட்டினாலும் அதனை புறக்கணித்தாலும் இரண்டு நிலைகளிலும் அது நாவை தொங்க போட்டிருப்பது போன்றும், இவ்வாறு உலகின்பால் சாய்ந்து விட்ட தலைவர்கள், இவ்வாறு உலகின்பால் சாய்ந்து விட்ட உலமாக்கள், தெளிவான சான்றுகள் வந்ததன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த அத்தாட்சிகளை அப்படியே கலைந்து விட்டு
அதிலிருந்து வெளியேறி சென்று விடுகின்றார்கள். எனவே நாயிலே எப்படி மாற்றம் ஏற்படவில்லையோ அதே போன்று உலகின்பால் தாழ்ந்து விட்டவர்கள், மனோ இச்சையின்படி நடக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு இந்த சத்தியம் மீண்டும் எடுத்து சொல்லப்பட்டாலும் எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டாது. இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இருந்தாலும் முஸ்லிம்களுடைய கடமை, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதனை சொல்லி காட்டுவதன் நோக்கம், இவ்வாறு சென்றவர்கள் அடிப்படையிலே இஸ்லாத்திலே வெறுக்கப்பட்ட, இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒரு சம்பவத்தை, ஒரு பண்பை நாம் சொன்னோம். அதுதான் பொய் பேசுவது என்பது. பொய் பேசக்கூடியவர்களிடம் ஷைத்தான் வந்து மேலும் பொய்யின்பால் அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பதன் மூலம் அவன் வழிகேட்டிலே சென்று விடுகின்றான். இவ்வாறானவர்கள் சிந்திக்கும் பொருட்டு கடந்த காலத்தில் அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட நிலையை சொல்லிக்காட்டி அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி சென்ற முன்னை நாள் தலைவர்கள், அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனை முதன்மையான என்று எதிர்த்த ஆளில் இந்த இரு சாராரும் பொய்யை சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்று மிக தெளிவாக சொன்னார்கள். அதிலே எங்களில் இருந்து வெளியேறி சென்றவர் பொய்யை சொல்லியாவது அமீரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இரண்டும் எதன்பால் வழிகாட்டுகின்றது என்பதை நினைவுபடுத்துவதே இன்றைய இந்த குத்பாவின் நோக்கமாகும். பொய் என்பது இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிப்பது. பொய்யர்களிடம் ஷைத்தான் வருவான், வந்து தீய வழியின்பால் அவன் வழிகாட்டுவான். அதன் அடிப்படையிலே இந்த மனிதர் வழிகேடர்கள் ஒருவராகவும் மாறி விடுவான். எனவே நேர்வழியை தேடுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தால், அதற்காக நாம் முஸ்லிமாக மரணிப்பதுதான் எங்களுடைய இலட்சியமாக இருந்தால், அல்லாஹ் இந்த சத்தியத்தை மிக இலகுவாக மிக தெளிவாக காட்டி தந்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் கேட்கின்றான், ஷைத்தான் வரக்கூடியவர்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என கேட்பதன் மூலம், ஷைத்தானுடைய வழிகாட்டலே சென்று வழிகேடல் ஆகிவிட்ட தலைவர்களை துயராதீர்கள் என்று மிக அழகாக சொல்லுகின்றான். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பெயரினால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி சென்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தேடி வந்த மிக அதிகமான மக்களை வழிகேட்டிலே செலுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த தலைவரை இந்த சத்தியத்திலே ஆரம்ப காலத்தில் வந்து இணைந்தவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அடையாளம் காண வேண்டும். மனிதன் மட்டுமல்ல, ஜின் வர்க்கம் கூட இந்த சத்தியத்தை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றது. எனவே நேர்வழியை தேடுகின்ற ஒவ்வொருவரும் அடையாளம் காண வேண்டும். அந்த ஒரு அடையாளமாகத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். தீனிலே ஒரு ஆலிம் பொய் சொல்லுகின்றார் என்று தெரிந்துவிட்டால், அது நிரூபணமாகிவிட்டால், அவருக்கு பின்னால் ஒருபோதும் நேர்வழி என்று நாம் நினைத்து செல்லக்கூடாது. அவ்வாறு செல்லுகின்றோம் என்றால் நாம் எம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றான். இதனை நாங்கள் புரிந்து நாம் சுட்டிக்காட்டியது போன்று எம்மிலிருந்து வெளியேறி சென்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பெயரினால் ஒரு ஹவாரிஜ் வெளியேறிய கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த தலைவர் ஆலிம் மார்க்கத்திலே எத்தனையோ பொய்கள் சொன்னது நிரூபணமாயிருப்பது உங்களுக்கு தெரியும். எனவே அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு தூய்மையோடு நேர்வழியை தேடாமல் உலகின்பால் சாய்ந்ததன் காரணமாக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்தகைய உதாரணத்தை நீங்கள் சொல்லிக்காட்டுங்கள், அவர்கள் சிந்திக்கலாம். அந்த தலைமைத்துவத்தின் கீழே இருக்கின்றவர்கள் சிந்தித்து நேர்வழியின்பால் வரலாம். எனவே இதனை எத்தி வைப்பது, அவர்களுக்கு எத்தி வைப்பது எங்களுடைய கடமை. இவ்வாறு கடந்த காலத்திலே ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது, இதனை சொல்வதன் மூலம் அவர்களை சிந்திக்க தூண்டுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். எனவே மிக தெளிவாக இந்த இரு சாராரும் பொய்யை ஒரு அடிப்படையாக கொண்டிருக்கின்றார்கள். தீனின் ஒரு பகுதி என்று சொல்லி அவர்கள் செயல்படுத்தும் அளவிற்கு சென்று விட்டிருக்கின்றார்கள். இது
அந்த இரு சாராரும் தெளிவான வழிகேட்டில் சென்றிருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடியது. இவர்கள் மார்க்கத்திலே சொன்ன பொய்களை பட்டியலிடுவதென்றால் அது நீண்ட நேரம் தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். பொய் சொல்லியிருக்கின்றார்கள், மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம் என்று ஒரு சாராரும், பொய் சொல்லியாவது அந்நீரை காப்பாற்ற வேண்டும் என்று எம்மிலிருந்து வெளியேறி சென்ற மற்றொரு சாராரும் மிக தெளிவாக சொன்னதன் மூலம் ஷைத்தான் தான் இவர்களை வழிநடாத்துகின்றான் என்ற உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இப்படியானவர்களிடம் ஷைத்தான் வந்து இன்னும் அவர்களுடைய வழிகேட்டிலே அழைத்து சென்று பக்கான மினல் ஆவின், வழிகேடர்கள் ஒருவராக அவன் மாறிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே தெளிவான சத்தியம் எங்களிடம் வந்ததன் பிறகு அந்த சத்தியத்திலே பொய் பேசுவதை துளியளவும் நாங்கள் பொய் பேசவும் கூடாது, பொய் பேசுவதை அனுமதிக்கவும் கூடாது. பொய் பேசினார்கள் என்றால் அவர்களுடைய விடயத்திலே தீனிலே நாம் அவர்களை நம்பி அவர்களுக்கு பின்னால் செல்லவும் கூடாது. எனவே ஒரு வழிகேட்டின் அடையாளத்தையும் அதே போன்று நேர்வழியில் செல்லக்கூடியோர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனங்களிலும் இந்த குறிப்பிட்ட நபருடைய சம்பவத்தில் இருந்தும் அல்லாஹ் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றான். ஆகவே தீனுடைய விடயத்தில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மை எங்களை நலவின்பால் இட்டுச் செல்லும், நலவுகள் அனைத்தும் சூரத்துக்கு இட்டுச் செல்லும். தொடர்ந்து நாங்கள் உண்மை பேசுவோம் என்றால் உண்மையாளர்கள் ஒருவனான அல்லாஹ் எங்களை பதிவு செய்வான். அதே நேரத்தில் நாம் பொய் சொல்வோம் என்றால் பொய் பாவங்களின்பால் இட்டுச் செல்லும், பாவங்கள் நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இறுதியிலே எங்களை ஒரு பொய்யன் என்று அல்லாஹ் எழுதி விடுவான். அதிலும் குறிப்பாக உலமாக்கள் தலைவர்கள் பொய் சொல்லுவார்கள் என்றால் அவர்களிடம் ஷைத்தான் வந்து அவர்களை தூரமான வழிகேட்டில் அழைத்துச் செல்வதன் மூலம் அந்த தலைவர்கள் வழிகேட்டில் ஆகிவிடுவார்கள், அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களோடு இருப்பவர்களும் வழிகேட்டில் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் இந்த பெரும்பாவமாகிய பொய்யிலிருந்தும் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மைகளை எந்தவித கலப்படமும் இல்லாமல் பொய்கள் இல்லாமல் உண்மையாகவே மக்களுக்கு சொல்வதோடு மட்டும் நாம் நின்று விடாது, அவனது திருப்தியை எதிர்பார்த்து அதனை முழுமையாக பின்பற்றுகின்ற அந்த நிலையிலிருந்து மரணிக்கின்ற முஸ்லிம்களாக அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. அப்போது அல்லாஹ் வஸ்தஃகஃபிருல்லாஹ் லீ வலிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.